வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல். இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் யூனிட் 3 செகண்ட் டேர்ம் பிளான்ஸ் லெசன் பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ், பன்ஸ்கிரபிள் வேர்ட்ஸ் இருக்குது. இது நம்ம கரெக்டான லெட்டர்ஸில் இங்கே ரைட் பண்ணோம். ஃப்ளவர், லீஃப், சீட், ஃப்ரூட், ஸ்டெம், ரூட். பிளான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட். பிளான்ஸ் வந்து இயற்கையோட ஒரு பரிசு. அ பிளான்ட் ஹாஸ் மெனி பார்ட்ஸ், ஈச் பார்ட் ஹாஸ் எ செட் ஆஃப் ஃபங்க்ஷன் டு டூ. அந்த பிளான்ஸில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க, ஃபங்க்ஷன் ஒவ்வொரு பணி செய்கிறாங்க. The basic parts of plant are, plants ல இருக்க basic part என்னெல்லாம், root, stem, leaf, flower, fruit, seed. Root, வேர். Root is a part of the plant that usually grows under the soil. அதை மண்ணு கீழே தானே இருக்கும், வேர் இருக்கும். ரூட்ஸ் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். ஒவ்வொரு ரூட்டும் எப்படி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், ஷேப்ஸில் இருக்கும். இட் க்ரோஸ் அவே ஃப்ரம் சன்லைட் இன் டு திஸ் ஆயில். சன்லைட்டில் படாது இல்லையா, மண்ணு கீழே தானே இருக்கும். தேர் ஆஃப் டூ மெயின் டைப்ஸ். ரூட்டில் டூ டைப்ஸ் இருக்கு, என்னெல்லாம்ப்பா, டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட். இப்போ டேப் ரூட் ஃபஸ்ட்டு. டேப் ரூட் ஹாஸ் ஒன் மெயின் திக் ரூட். அதான் டேப் ரூட் என்னது, ஒரே ஒரு திக். இதை பாருங்கள், டேப் ரூட்டு இது. அதான் ஒரே ஒரு திக் லைனில் தானே இருக்கும், நிறைய இதை மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும். இட் க்ரோஸ் சாரி many small thin roots grow out the main roots. பார்த்தீங்களா, small roots வந்து மெயின்லேருந்து நிறைய இருக்கும். plants such as tap root இருக்க plants என்னெல்லாமா, கேரட், பீட்ரூட், டர்னிப், மேங்கோ அண்ட் நீம் ஹாவ் டேப் ரூட்ஸ். ஃபைப்ரஸ் ரூட் என்னெல்லாம்னா, ஃபைப்ரஸ் ரூட் பாருங்க, தமிழில் சல்லி வேர் சொல்லுவோம். கன்சிஸ்ட் மெனி தின் ரூட்ஸ், பார்த்தீங்களா, நிறைய குட்டி குட்டி சின்ன தின் ரூட்ஸ் தான் இருக்கும். தே க்ரோ ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்லேருந்து க்ரோ ஆகிருக்கும். ஆல் ஆஃப் தெம் ஆர் பஞ்ச் டுகெதர், பஞ்சாக இருக்கும்லாம். தே டு நாட் கோ டீப், டீப் சாயிலோட டீப் போகாது. ஆனால் டேப் ரூட் வந்து டீப்புக்கு போவோம், அடி ஆழத்து வரைக்கும் போவோம். பிளான்ஸ் சச்சஸ் என்னெல்லாம், இந்த மாதிரி ஃபைப்ரஸ் ரூட் இருக்குது, கிராஸ் புல்லு, பேடி, வீட் அண்ட் ஆனியன் ஹாவ் ஃபைப்ரஸ் ரூட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட். ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம், ஃபிக்சேஷன், அப்சர்ப்ஷன், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஃபிக்சேஷன் அந்த நிலத்துலேருந்து நம்ம அது ஊன்று இருக்கு இல்லையா. ரூட் ஃபிக்சஸ் த பிளான்ட் ஃபார்ம்லி டு த சாயில். வித்தவுட் ரூட்ஸ் அ பிளான்ட் வுட் ஃபால் ஆன் த கிரவுண்ட். பிளான்ட் தானே பண்ணுது, நிலத்தில் அந்த ஒரு செடியோ மரத்தையோ ஊன்றி இருக்கிறதுக்கு பயன்படுது. அப்சர்ப்ஷன், ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ். ரூட் தானே பண்ணுது, வாட்டரையும் மினரலையும் உறிஞ்சிக்கிறது இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. இன் சம் பிளான்ஸில் என்ன பண்ணுவோம், ரூட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் ஃபுட்டை. என்னெல்லாம், கேரட், ரேடிஷ், பீட்ரூட் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் என்னம்மா, டிஃப்ரெண்ட் பிட்வீன் டேப் ரூட்டுக்கும் ஃபைப்ரஸ் ரூட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் ஏதாம்ப்பா, திக் மெயின் ரூட் அண்ட் கோஸ் டீப் இன்டு த சாயில்.
திக்காக இருக்கும். இது வந்து என்னது மெயின் ரூட் கிடையாது, டீப்புக்கு போகாது. சைட் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த மெயின் ரூட். சைட் ரூட் வந்து என்னவாகும், மெயின் ரூட்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். இங்கே என்னது ஸ்டெம்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். என்னென்ன எக்ஸாம்பிள், டேப் ரூட் பொதுவாக மரங்கள் தான், ட்ரீஸு, டாமரிண்டு, கோவா. பஞ்ச் என்னது கார்ன், சுகர் கேன், மேலே பார்த்தோம் இல்லையா கிராஸு, பேடி எல்லாம். அவச்சினியா பிளான்ஸ் ஹாவ் ரூட்ஸ் அபவ் த கிரவுண்ட். இந்த அவச்சினியா பிளான்ஸோட என்னது ரூட்ஸ் வந்து அதாவது கிரவுண்டுக்கு மேலே இருக்குது. நீங்கள் பாருங்கள் இது மாதிரி பிளான்ஸ் எங்கே இருக்குன்னா கடல் பக்கத்தில் இருக்கும், தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அந்த பிளேஸில் தான் இந்த மாதிரி வேர்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் லெட்டஸ்ட் டூ, அதானது ரெண்டு பாட்டர் பிளான்ஸ் எடுத்துக்கணும், அதை ரூட்டை வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணணும். 3 days யூ வில் அப்சர்வ் தட் த பிளான்ட் வித்தவுட் ரூட் என்ன ஆகுது, பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகாது இல்லையா, செத்து போயிடும் இல்லையா. அதான் திஸ் ஆக்டிவ் ப்ரூவ்ஸ் தட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். நெக்ஸ்ட் பா லெட் அஸ் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், த ரூட்ஸ் க்ரோ இன் டு த சாயில். ட்ரூ, ஃபைப்ரஸ் ரூட் ஹாஸ் எ மெயின் ரூட். ஃபால்ஸ், ரூட் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த சாயில். ட்ரூ, பொட்டேட்டோ ஸ்டோர் ஃபுட் இன் இட்ஸ் ரூட். ஃபால்ஸ், கிராஸ் ஹாஸ் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டெம், ஸ்டெம்னா தண்டு பகுதி. த ஸ்டெம் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் சிஸ்டம். அதாவது செடியில் என்னது அந்த ஸ்டெம் தான் மெயின் பார்ட்டு. இட் கோஸ் டுவர்ஸ் த சன்லைட், சன்லைட்டுக்கு மேலே இருக்கும் இல்லையா. இட் லுக்ஸ் க்ரீன் வென் இட்ஸ் யங்கு, அதாவது செடி யங்காக இருக்கும்போது எப்படி இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அதுவே ரொம்ப ஓல்டாக ஆயிடுச்சு மரத்துல இப்படி என்ன கலர் இருக்கும், ப்ரௌனிஷில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களப்பா பிரான்ச்சஸ், அதான் ஸ்டெம்மில் தான் என்னாகும் பிரான்ச்சஸ்லாம் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் லீவ்ஸு, அப்புறம் பட்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஸ்டெம்மில் இருந்து தான் டெவலப் ஆகி க்ரோ ஆகும். ஹோப்ஸ் சச்சஸ் கொரியாண்டர் அண்ட் மின்ட் ஹவ் எ தின் வீக் ஸ்டெம்மு. ட்ரீஸ் கிளைம்ப் இருக்கும் பீப்பால் பேனியன் ஹாவ் ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மாக இருக்கும். அதுக்கு பேர் என்னப்பா ட்ரங்க்னு சொல்கிறோம். த ட்ரீஸ் க்ரோ ஓல்டர் தேர் ட்ரங்க்ஸ் க்ரோ வைடர். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மரம் நல்ல பெருசாக வளர்ந்தால் ரொம்ப வருஷம் மரம் அப்படி இருக்கும், அந்த ஸ்டெம் அப்படியே குண்டாக இருக்கும். அப்புறம் இப்போ ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸு, இட் சப்போஸ் த ஹோல் பிளான்ட். ஸ்டெம் தான் என்ன பண்ணோம், ஹோல் பிளான்ட்டே சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணால், இட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ஃப்ரம் லீஃப் அண்ட் வாட்டர் ஃப்ரம் ரூட் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அதான் ஃபுட்டு வாட்டர்லாம் என்ன பண்ணோம், ரூட்லேருந்து பிளான்ட்டில் இருக்க வேரியட் பார்ட்டுக்கெலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இது ஸ்டெம். சம் ஸ்டெம் ஸ்டோர் ஃபுட்டு, எக்ஸஸ் ஃபுட்டை வந்து சம் ஸ்டெம்மு ஸ்டோர் பண்ணோம். என்னெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ, ஆனியன். நெக்ஸ்ட் லீவ்ஸ், லீவ்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டெம். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க லீவ்ஸ் எது கூடப்பா ஜாயின் ஆகிருக்கும், ஸ்டெம்மு கூட ஜாயின் ஆகிருக்கும் இல்லையா. லீஃப்க்கு எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும், சில லீஃப் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஓகேவா, க்ரீன் கலராக இருக்கும், சிலருது என்ன இருக்கும் வேறு கலராக கூட இருக்கும். சம் லீவ்ஸ் ஹாவ் ஈவன் எ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல், சில லீவ் ஒவ்வொரு லீஃப்க்கும் நீங்கள் வாசனை மோந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் சேம் ஸ்மெல் இருக்கா, டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கும் லீப்பில். இந்த லீப்போட பார்ட்ஸு இந்த பேர் என்னது, அப்பேக்ஸ், லேமினா, மிட்ரிப்,
petiole. Function of leaf. Leaf ஓட functions என்னது? Leaf prepares food for the plants with the help of leaf தான் என்ன பண்ணும்? Plantsல ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். எதோட ஹெல்ப்பால் வாட்டர், கார்பன் டை ஆக்சைட், ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், தென் குளோரோஃபில். திஸ் ப்ராசஸ் கால்டு, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னம்மா? ஃபோட்டோ சிந்தத்தீஸ். ஹென்ஸ் இஸ் கால்டு ஃபுட் ஃபேக்ட்ரி. அதாவது ஒரு பிளான்ட்டோட ஃபுட் ஃபேக்ட்ரி என்ன, எதை சொல்கிறோம்? லீஃபு. த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸ். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டர் நீ ஊற்றுட்டு என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடும், இந்த லீஃப் மூலமாக தான் வெளியே அனுப்பிடும். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா டிரான்ஸ்பிரேஷன். இட் கிவ்ஸ் கூலிங் எஃபெக்ட் டு த பிளான். நீ பார்த்துருப்பேன், செடியில் லீஃப் இருக்கும்போது எப்படி இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு. லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஆர் எனிமல் அண்ட் ரிச் நியூட்ரிஷன்ஸ். சில பிளான்ஸோட லீஃப் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டாக சாப்பிட்றோம் இல்லையா, என்ன அது க்ரீன்ஸு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸ்டெம் க்ரோஸ் towards the sunlight. Leaves originate from the surface of the stem. Green part of the plant that makes food is called leaf. Stem gives support to the whole plant. Water from the soil is absorbed by the root of the plant. Next, flowers. Flowers are the most beautiful part. ஒரு பிளான்ட்டோட பியூட்டிஃபுல் பார்ட் என்ன, என்னது, ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட்டு, தே ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. அந்த ஃப்ளார்ஸ்க்கு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸு, கலர்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ், வாசனை. ஃப்ளார் டெவலப்ஸ் ஃப்ரம் த பட். நீங்கள் மொட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அரும்பு சொல்லுவாங்க, அந்த அரும்புலேருந்து என்னவாகும், ஃப்ளார் வந்து டெவலப் ஆகும். எப்படி இருக்கும் ஃப்ளாரு, சாஃப்டு, ப்ரைட்லி கலர்டு பார்ட். ஒரு பிளான்ட்டில் கலராக இருக்கிறது என்னது, ஃப்ளார், கால்டு பெட்டல். அதான் நீங்கள் இந்த இதுதான் பெட்டல். த க்ரீன் பார்ட் ஆஃப் தட் லைஸ் அண்டர் த பெட்டல். த பெட்டல் கீழே இருக்கிறது என்னது, க்ரீன். இதை பாருங்கள், green part called sepal. The petal kila iruka green part ku idu pernadhu sepal. The middle of the flower has two part, stamen and pistil. And the middle of part enama pistil, stamen. Functions of the flower. Flower oda functions enala, it develops into fruit. Fruit a develop avudhu. It helps plant to reproduce. Plant enna pannadhu, oru chedi undu adha seed a develop anadhana innoru chedi valarum. Fruits and seeds, adha palangal appra vidai, palangal vidai. Fruits is the fleshy part of ஃபுட். எப்படி இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கலாமா. ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த ஃப்ளார்ஸ். எலந்து டெவலப் ஆகுது, ஃப்ளார்ஸ்லேருந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளார்ஸ்லேருந்து குட்டியாக விதை வரும், அந்த அதுலேருந்து அப்படியே ஃப்ரூட் டெவலப் ஆகும். சில பிளான்ட்டில் ஒரே ஒரு சீடு இருக்கும், சிலதில் நிறைய சீடு இருக்கும். ஒன்லீஸ் ஒவ்வொரு சீடு இருக்கிறது பே என்ன, நம்ம செடியெலாம் ஆப்ரிகாட், மேங்கோ, கோகோனட், பீச்சு. மெனி சீடு இருக்கிறதுலாம் பப்பாயா, வாட்டர்மெலன், ஆரஞ்ச். சம்மார் சீட்லர், சிலரில் சீடே இருக்காது. இதெல்லாம் பைனாப்பிள், பனானா.
நியூ பிளான்ஸ் ஆர் க்ரோன் ஃப்ரம் சீட்ஸு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூ பிளான்ட் எதுலேருந்து மக்ரோ ஆகும், சீடிலேருந்து விதையிலேருந்து. லிஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் தட் டு நாட் ஹாவ் சீட்ஸு. சீட்ஸ் இல்லாத பிளான்ட் என்னலாமா? பைனாப்பிள், பனானா. ரைட் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் த ஃப்ரூட் ட்ரீஸ் தட் யூ ஹாவ் நெவர் சீன் பட் ஹாவ் டேஸ்டட் தேர் ஃப்ரூட்ஸு. என்னலாம்? ப்ளம் ட்ரீ, பியர் ட்ரீ. பிளான்ஸ் அண்ட் தேர் ஹேபிட்டட். அதாவது பிளான்ஸ் க்ரோ அட்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் எர்த். பிளான்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், லேண்டு, வாட்டர், ஓகேவா? த பிளான்ஸ் அடாப்ட் டு தேர் சரௌண்டிங் அண்ட் கின்ஸ் ஹவ் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஹேபிட்டட். த நேச்சுரல் ஹோம் ஆஃப் எ பிளான்ட் இஸ் கால்ட் ஹேபிட்டட். பிளான்ஸ் மேக் சூட்டபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் தேர் சரௌண்டிங்ஸ் டு மீட் தேர் ரெக்யர்மெண்ட்ஸ். திஸ் இஸ் நவுன் அஸ் அடாப்ஷன். அதான் பிளான்ஸு அதோட சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி என்னவாக இருக்கும், மாறி இருக்கும். அதுக்கு பேர் என்ன? அடாப்ஷன். டெரிஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ஸ். த பிளான்ஸ் தட் க்ரோ ஆன் த லேண்ட் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ் சச்சஸ். நம்ம லேண்டில் பார்த்துருக்கோம், டெசர்ட், பிளெயின்ஸு, மவுண்டன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். லெட்டஸ்ட் லேர்ன் அபவுட் த அடாப்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேண்ட் பிளான்ஸ். பிளான்ஸ் இன் டெசர்ட். டெசர்ட்டில் என்னவாக்கும், ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், மணலாக இருக்கும் இல்லையா? அங்கே என்ன இருக்கும், ரெயின்ஃபாலும் லெஸ்ஸாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஹை டெம்பரேச்சராகவும் இருக்கும். ஏன் தே ஆர் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும். ஆனாலும் சில பிளான்ஸ் இருக்கும் இல்லையம்மா, லீவ்ஸ் ஆர் சேஞ்சிங் இன்ஸ் த்ரூ ஸ்பைன்ஸ் டு ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர். த லீவ்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக மாறி இருக்கும். ஸ்டெம் இஸ் க்ரீன் அண்ட் ஃப்ளஷி. ஸ்டெம் எப்படி இருக்கும், க்ரீனும் ஃப்ளஷியாகவும் இருக்கும். அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். த பிளான்ஸ் ஹாவ் எ லாங் ரூட். லாங் ரூட், ஏன்னா தண்ணி எடுத்துகிட்டு போக, தண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன இருக்கும், மண்ணுக்குள்ளே போய் எடுக்கணும் இல்லையா? டெசர்ட்டானால் லாங் ரூட் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னது, அப்பன்ஷியா, டேட் ஃபார்ம், ஆலோவேரா. பிளான்ஸ் ஆன் மவுண்டன். அதான் மவுண்டனில் வளர்ற பிளான்ஸ் என்னென்ன? தீஸ் பிளான்ஸ் க்ரோ இன் கோல்ட் அண்ட் ஃப்ரீசிங் பிளேசஸ் கோல்டான, அப்புறம் என்னது, ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி குளிர் இருக்கும் இல்லையா, உரை பிரதேசங்கள் அங்கெல்லாம் இருக்கும். தேர் இஸ் எ கூல் வெதர் இன் மவுண்டன். மவுண்டனில் கூல் வெதர் இருக்கும். லெட் அஸ் சீ ஹவு தீஸ் பிளான்ஸ் ஹாவ் அடாப்டட் டு திஸ் ஹேபிட்டட். அந்த நேச்சுரலில் எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க அந்த பிளான்ஸ்னு பார்க்கலாம். தீஸ் ட்ரீஸ் ஆர் கோனிக்கல் இன் ஷேப். இந்த ட்ரீஸ் எப்படி பார்க்கு, கோன் ஷேப்பில் இருக்கு. திஸ் ஷேப் அலோஸ் ஸ்னோ டு ஸ்லைட் ஃப்ரம் த ட்ரீஸ் ஈஸிலி. அதான் இப்படி இருக்குன்னா என்னவாகும், அந்த லீவ்ஸும் ஊசி மாதிரி நீடில் மாதிரி இருக்கும். ட்ரீஸ் இம்பிக்கனால ஸ்னோ வந்து என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும். ஸ்னோவை தாங்கி பிடிச்சிட்டே இருக்காது. நீடில் லைக் லீவ்ஸ் எப்படி இருக்கும், நீடில் ஊசி மாதிரி இருக்கும். ஹெல்ப் தெம் டு சர்வைவ் இன் கோல்டு கண்டிஷன்ஸ் லைக் ஸ்னோ. அதனால் என்னது, தீஸ் ட்ரீஸ் டூ நாட் ஷெட் லீவ்ஸ். இந்த ட்ரீஸ் என்ன பண்ணாது, இலையெல்லாம் உதிர்க்காது. They have cones instead of flowers. These cones protect the seeds during harsh winter. இந்த கோன் என்னது, ஹாட், அதான் ரொம்ப என்னது, ஹார்ஷான விண்டர்லையும் ட்ரீயை வந்து பாதுகாக்குது. எக்ஸாம்பிள் என்ன ட்ரீ, பைன் ட்ரீ. பிளான்ஸ் இன் பிளெயின்ஸ். பிளெயின்ஸ்னால் சமவெளி. பிளெயின்ஸ் என்னமா, சமவெளி.
Plants in plains need to adapt to both other dry condition adapt panikku the plants and extreme temperature nalum adapt panikum. They grow in warmer climate and usually shed their leaves in winter to protect themselves from cold. அதாவது என்ன பண்ணோம், வார்மர் கிளைமேட்டில் என்ன பண்ணிடும், ஷெட் லீவ் பண்ணிடும், விண்டர்லேயும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். தே ஹாவ் ஃப்ளாட் அண்ட் ப்ராட் லீவ்ஸ், ஃப்ளாட்டாக இருக்கும், ப்ராட்னானது பெரிய அகலமான லீவ்ஸ் இருக்கும். தே ஹாவ் திக் அண்ட் உட்டி ஸ்டெம், ஸ்டெம் எப்படி இருக்கும், திக்காக உட்டியே ஸ்டெம் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னம்மா, மேங்கோ, பேனியன், திக். Banyan, peepal and tamarind trees live more than others. And இதெல்லாம் banyan, peepal, tamarind trees and more than 100 years வரைக்கும் கூட இருக்கும்பா. Plants in coastal areas, coastal என்னமா, அதாவது கடற்கரை பகுதியில் இருக்க plants, கடற்கரை. They are tall and mostly straight. எப்படி இருக்கும், டாலாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். The leaves are called frond. And the leaves ku pera the frond. The frond look like feathers meet. Eppadi irukke feathers, neenga parunga bird oda feathers mari leaves irukum. For protection from wind, adhavadhu kaathil irundhu paadhugaakkira maari irukum. These plants tolerant to the salt வாட்டர், அதாவது இப்போ கடற்கரை பக்கத்தில் இருக்கிறனால இது வாட்டர் சால்ட் வாட்டர் தானே, சால்ட் வாட்டர்லேயும் உயிர் வாழ்கிற கண்டிஷனுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்னம்மா, கோகோனட் ட்ரீ. மேட்ச் இதை ஃபாலோயிங் பாருங்கள், டெசர்ட்ஸு, பிளெயின்ஸு, கோஸ்டல் ஏரியாஸ், மவுண்டன்ஸ். செலக்ட் the incorrect statement from the following. Incorrect statement select பண்ணோம். இது திக் இஸ் an example of desert plant. திக் வந்து desert plant கிடையாது. Next B, tick the odd one. Odd one என்னதுமா, apashnya pine. C, circle the plants which are land habitats. Land habitats என்னலாம், forest, mountain, tree, desert. Plants in water, சில வாட்டரில் வளர்ற plants. The plants that grow in water bodies like, அந்த water bodies என்னது, பாண்டு, லேக்கு. நீங்கள் வாட்டரில் plants வளர்ந்து பார்த்துருப்பீங்களையா, அந்த plants என்னன்னு சொல்கிறோம், water plants or aquatic plants. வாட்டரில் இருக்கிற plants என்னன்னு சொல்கிறோம், water plants or aquatic plants. They are classified into following type. அதில் என்னன்னு சொல்கிறோம், three types என்னெல்லாம், free floating plants, fixed rooted plants, submerged plants. First one, free floating plants. Floating-னா அது மிதக்கிறது இல்லையா, மிதவை தாவரங்கள். These are found on the surface of the water. They freely float with the help of spongy body filled with air. அதை நீங்கள் இதை மாதிரி பார்த்துருப்பீங்க. அதாவது அதோட பாடி எப்படி இருக்கா, ஏரில் இருக்க ஏரில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து என்னவாகும், ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகும். They have poorly developed roots. ரூட் எப்படி இருக்கும், அப்படியே வெயிட்டே இல்லாமல் அப்படியே மெல்லீஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் தமிழ குடும்பம் என்ன சொல்லுவோம், ஆகாய தாமரை, பிஷ்டியா அதான் வாட்டர், ஹயாசிந்த். நெக்ஸ்ட் டைப், ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ஸ். வாட்டர் உள்ள ஃபிக்ஸ்டு ரூட்டட் பிளான்ஸ். தீஸ் பிளான்ஸ் ஹாவ் ரூட் இருக்குது வாட்டர் பிளான்ட்டுக்கு, தட் ஆர் ஃபிக்ஸ்டு இன் த பாட்டம், பாட்டம் வரைக்கும் ஃபிக்ஸாக இருக்கும். தீஸ் பிளான்ஸ் ஹாவ் என்னது, ஏர் டியூப்ஸ் இருக்கும்,
in their stem to help them float. Stem la vandha enna irukapa air tubes edukku water la float aaradhukku. Their leaves are broad. Eppadi irukke broad ah irukum and coated with wax. நீங்க பார்த்துருப்பீங்க தாமரை இலையிலலாம் தண்ணியை போட்டால் கூட என்னவாகும் அது மிதக்கும் இல்லையா, வேக்ஸ் ஒரு மாதிரி மெழுகு மாதிரி தன்மை இருக்கும். டு மேக் தம் வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப்க்கு எக்ஸாம்பிள் என்ன, வாட்டர் லில்லி அதாவது அல்லி தாமரை. நெக்ஸ்ட்டு சப்மெர்ஜ்டு பிளான்ட். சப்மெர்ஜ் என்னென்னா தண்ணிக்குள்ள வாழ்ற தாவரங்கள். தீஸ் பிளான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் வாட்டர். வாட்டருக்குள்ளேயே போயிடும். தேர் ஸ்டெம் இஸ் தின் அண்ட் லீவ்ஸ் ஆர் வெரி ஸ்மால். அதான் ஸ்டெம் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும், லீவ்ஸும் ஸ்மாலாக இருக்கும். தெர் இஸ் நோ ஓப்பனிங் ஆன் த லீவ் சர்ஃபேஸ். ப்ரீத் த்ரோ ஸ்டெம். ஸ்டெம் மூலமாக என்ன பண்ணோம், ப்ரீத் பண்ணோம். எக்ஸாம்பிள் வலிஸ் நேரியா ஹைட்ரில்லா. மார்க் எல் ஃபார் லேண்ட் பிளான்ஸ் அண்ட் டபிள்யூ ஃபார் வாட்டர் பிளான்ஸ். நீம் ட்ரீ வந்து என்னது, லேண்ட் பிளான்ஸ் வாட்டர் பிளான்ஸ், லேண்ட் பிளான்ஸ் வாட்டர் பிளான்ஸ், வாட்டர் பிளான்ஸ் லேண்ட் பிளான்ஸ் வாட்டர் பிளான்ஸ் வாட்டர் பிளான்ட். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபிக்ஸ்ட் ரூட்டட் பிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வாட்டர் பாடிஸ். ட்ரூ. லீவ்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் சப்மெர்ஜ்டு இன் த வாட்டர். ஃபால்ஸ். லீஃப் அதை தாமரையோட இலையை வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கும். ஃபால்ஸ். லோட்டஸ் பிளான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி பான்ஸ். ட்ரூ. வாட்டர் ஹியாசிந்த் ஃப்ரீலி ஃப்ளோட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பாஞ்சி பாடி ஃபில்டு வித் ஏர். ட்ரூ. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் இஸ் டு produce food. An example of taproot is mango. Stem support the plant. Most plants grow from the seed. Roots are poorly developed in ஆகாய தாமரை. If part X will be absent in a plant, new plants will not be produced. Excess flower. The plant is adapted to grow in deserts as it has both A and C. A nadu fleshy stem, C leaves changed into spine. 8. An example of mini seeded fruit is pomegranate. 9th one. Which of the following plant parts take part in absorption of water and exchange of gases respectively? T and P. Find the odd one. Tomato, turmeric, neem, orange, appuntia. Short answers. 1. Name the parts of plant. அதாவது பிளான்ட்டுள்ள parts எல்லாம். The basic part of a plant are root, stem, leaf, flower, fruit and seed. 2. Name the types of fruits. There are two main types, taproot and fibrous root. 3. Write any two functions of the leaves. Leaf prepares food for the plant with the help of water, carbon dioxide and in the presence of sunlight and chlorophyll. The loss of water in the form of gas happens
through the tiny pores in the leaves. Fourth, write the parts of a flower. Stamen, pistil, petal, sepal. Name the types of plants based on their habitat. Land, terrestrial plants, water, aquatic plants. Write any two adaptation of desert plants. Leaves are changed to spines to reduce the loss of water. The stem is green and fleshy. They store water and produce food. Write the names of some water plants. Water, hyacinth, pistia. Next, write any two functions of each. Stem, supports, transport. Root, fixation, absorption. Flower, develops, reproduce. Second, why is leaf called a food factory of the plant? Leaf prepares food for the plant with the help of water, carbon dioxide, and in the presence of sunlight and chlorophyll. This process is called photosynthesis. Hence, it's called the food factory of the plant. Differentiate between taproot and a fibrous root. Taproot, thick main root that goes deep into the soil. Fibrous root, no main root and the roots do not go deep into the soil. Side roots are developed from the main root. Roots are developed from the base of the stem. Looks like a long tap. Looks like a bunch. Example, tamarind, guava, corn, sugar cane. Fourth, give two examples of fruit having only one seed. Some fruits have only one seed. Apricot, mango, coconut, and peach. Some fruits have many seeds. Papaya, watermelon, and orange. Name two free-floating plants. Water, hyacinth, agaya tamarai, pistia. Look at the picture of a water lily. Which part of the plants can you see? Where are the plants' root and stem? A. Flower, leaf. The plant's roots and stem are in the bottom of the water bodies. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.